ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 20ஆம் தேதி சீன மொழி தினமாக உலக அளவில் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. தமிழ் மொழியை அடுத்து செம்மொழி அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ள இம்மொழி ஐக்கிய நாட்டு சபையில் 6 அதிகாரப்பூர்வ மொழிகளில் ஒன்றாகவும் இருக்கின்றது. சீன மொழியின் சில தகவல்களை தெரிந்து கொள்ளும் அதே வேளையில் அதனை கற்றுக்கொண்டு திறமையாக பேசுவோரின் அனுபவங்கள் குறித்து பர்னாமா தமிழ் செய்தி மேற்கொண்ட கண்ணோட்டம் அடுத்து இடம்பெறுகிறது. உலகில் உள்ள 6000-க்கும் மேற்பட்ட மொழிகளில் இலக்கண இலக்கியங்களை கொண்டு வரலாற்று தொன்மையுடைய மொழிகளில் சீன மொழியும் ஒன்றாகும். மரபு வழி எழுத்து, எளிமைப்படுத்தப்பட்ட எழுத்து என்று இம்மொழி இரண்டு பிரிவுகளை கொண்டிருக்கிறது. மெண்ட்ரின் பேச்சை அடிப்படையாக கொண்டு எளிமைப்படுத்தப்பட்ட எழுத்து முறையே இன்று சீனாவில் அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்தப்படுகிறது. உலகின் பழமையான மொழிகளுள் ஒன்றான இம்மொழியின் எழுத்துக்களை கற்று தேர்ந்தாலே மெண்ட்ரினை வாசிக்கவும் எழுதவும் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறப்படுகிறது. நம் நாட்டில் சீனர்கள் கூடுதலாக தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு பேசுவது போல இந்தியர்களும் சீன மொழி மீதான ஈர்ப்பால் அதனை கற்றுக்கொண்டு அதன் மூலம் பயனடைந்து வருவதாக கூறுகின்றார் தமது தமிழின் வழி நன்கு அறிமுகமான டாங். சீன மொழி என்னோட தாய்மொழி, அது போலதான் தமிழ் மொழியும் எனக்கு தாய்மொழி. இரண்டு மொழியும் வந்து எனக்கு இரண்டு கண்கள் போல. சீன மொழி வந்து எவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொன்னாக்கா, இன்றைக்கு சீன சமுதாயத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஹொக்கேன் இருக்காங்க, திவுச்சு இருக்காங்க, கந்தனிஸ் இருக்காங்க, ஹக்கா இருக்காங்க, அது போல அடுக்கிக்கிட்டே போலாம். ஆனா எல்லாருக்கும் வந்து கல்வி கற்றது ஒரே மொழி வந்து மெண்டரின் தான். அது வந்து உலகத்தில் வந்து எந்த முட்டு மொழிக்கு நீங்கள் போனாலும் சரி, அந்த மொழியில் நீங்கள் பேசுனீங்கன்னு சொன்னாக்கா எல்லாருக்கும் புரியும். அது போல தான் வந்து நம்ம இந்தியர்கள் வந்து இந்த மொழியை கற்றுக்கிட்டு அவங்க வந்து பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஏராளமான நிறுவனம் மற்றும் நிர்வாகத் துறைகளில் சீனர்களோடு இணைந்து வேலை செய்ய மெண்டரின் மொழி தெரிந்திருப்பது அவசியம் என்பதால் வளர்ச்சிக்கும் வேலை வாய்ப்புக்கும் அம்மொழி சிலருக்கு துணையாக இருப்பதாக சீன பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் சிலர் கூறினர். அப்படின்னா என் பேரு விஸ்வசேனன், நான் சீன ஸ்கூல்ல 8 வருஷமா படிச்சிருக்கேன். இந்த காலகட்டத்துல தமிழர்களுக்கு சீன தெரிஞ்சதே வேலைகள் கொடுக்கறாங்க, அதுவும் சேர்ந்து சம்பளமும் அதிகமா கொடுக்கறாங்க. என் தாய்மொழி தமிழ் மொழி, எனக்கு பேசவும் தெரியும், படிக்கவும் தெரியும், எழுதவும் தெரியும். சைனீஸ் பெனிஃபிட்ஸ் என்னென்னா வந்து நிறைய சைனீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, நிறைய சைனீஸ் ஃபேமிலிஸ் கூட நான் பழகியிருக்கேன். அதுவும் இல்லாமல் கூட நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே கிடைக்கும். லட்சி உங்கள் சைனீஸ் கஸ்டமருக்கு வந்து சைனீஸ் புரியலனா கூட நம்ம அவங்களும் சைனீஸில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ ஒன்றும் நல்லா புரியும் அவங்களுக்கு. இம்மொழியை கற்றுக்கொண்டதன் வழி தங்களின் பணி சார்ந்த அனுபவங்களையும் இன்னும் சிலர் நம்மோடு இவ்வாறு பகிர்ந்து கொண்டனர். இன்றைக்கி என்னால் இந்த சீன மொழி பேச முடியுதுனால எனக்கு நிறையா நன்மை கொடுத்துட்டுருக்குது. ஸோ இந்த சீன மொழி தெரிஞ்சதுனால என்னோடய வியாபாரம் சீனங்கிட்ட பேசுகிறப்ப வந்துட்டு எனக்கு மிக சுலகமாக இருக்குது. இன்றைக்கி நான் வந்து ஒரு மெண்ட்ரின் டியூட்டராக இருக்கேன். இந்த மெண்ட்ரின் டியூட்டராக இருக்கனால என்னோடய டார்கெட் பார்த்திங்கன்னா 1000 பேர் வந்து இந்த சீன மொழி சுலகமாக பேச முடியும், 96 நேரத்தில் அவங்களால பேச முடியும். நான் சீன பள்ளியில் படிச்சுன்னா எனக்கு வந்து அப்போ வந்து புதுசாக ஒரு மொழி கற்றுக்கணும், வேறு மொழி ஒன்று கற்றுக்கணும். ஏன்னா தமிழ் வந்து எனக்கு வீட்டில் வந்து தமிழ் படித்து தருவாங்க. அதனால் சரி, ஏன் புதுசாக ஒரு மொழி கற்றுக்கக்கூடாது சொல்லி தான் நான் சீன மொழியை கற்றுக்கிட்டேன். அந்த மொழி கற்றுக்கிறதுல எனக்கு என்ன நன்மை அடைச்சுனா, நான் வேலை செய்யும் காலகட்டத்தில் வந்து நான் வந்து பர்னாமாவில் வேலை செஞ்சேன். அப்போ நான் வேலை செய்கிறப்ப அதிகமாக வேலை விஷயமாக அதிகமாக நான் போன ஒரே நாடு வந்து சைனா தான். ஏன்னா எனக்கு மொழி தெரிஞ்சதுனால என்னையே தான் வருஷத்தில் ஒரு 2-3 தடவாச்சும் என்னை சைனாக்கு அனுப்பிடுவாங்க. ஏன்னா மற்றவங்க கூட கம்யூனிகேட் பண்ண ஈஸியாக இருக்கும் சொல்லிட்டு என்னை அனுப்புவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து எனக்கு வந்து சீன கட்டத்தில் நன்மை தான். தாய்மொழியை கற்றுக்கொண்ட அதே வேளையில் சீன மொழியை கற்றுக்கொண்டது தங்களுக்கு கூடுதல் நன்மையை சேர்த்திருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர்.